الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ همت طائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون சூரத்து ஆல இம்ரான் என்னுடைய 122வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் உங்களிலிருந்து இரு பிரிவினர் தைரியம் இழந்து போர்க்களத்தை விட்டு திரும்பி விடுவதை நாடிய பொழுது அல்லாஹ் அந்த இருவகை பிரிவினருக்கும் உதவியானனாக இருந்தான். எனவே அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கையாளர்கள் முழு நம்பிக்கை வைக்கவும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். உஹதினுடைய யுத்தம் குறித்து அல்லாஹ் தஆலா சென்ற ஆயத்தில் சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள். கிளம்புகின்ற அந்த நேரத்தில் மசோரா செய்கிறார்கள் அப்துல்லாஹின் உதயக்கும் சலூர் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக். இதுவரைக்கும் அவனை கூப்பிட்டு வச்சு மசோரா செஞ்சதே இல்லை. இதுதான் முதல் தடவை உபதேசத்திற்காக வேண்டி அவனை கூப்பிட்டுக்கார வச்சு மசோரா செய்கிறாங்க. அப்போ அவன் சொன்னால் வேற சூழல்ல நீங்கள் என்ன செய்ய, நீ கிளம்பி போங்க, போருக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மசோரா கொடுத்த ஒரு சில அன்சாரி சாதிகள் அவங்களும் சேர்ந்து சொல்கிறாங்க வாங்க நாம் போர் செய்ய போகலான்னு. இப்போ ஒரு சில சஹாபிகள் வேணான்றாங்க, ஒரு சில சஹாபிகள் போர் செய்ய போகணுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க நேராக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கவச ஆடைகள் அணிகிறாங்க. அணிஞ்சு வெளியே வந்தாலும் சஹாபாக்களுக்கும் ஒரு வருத்தம், நாம வற்புறுத்தினதுனால தான் எந்த சஹாபிகள் எல்லாம் போர் செய்ய போகணும்னு சொன்னாங்களோ அந்த சஹாபிகளுக்கு ஒரு மனதில் ஒரு வருத்தம், நாம வற்புறுத்தினதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் செய்ய வர்றாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி அவங்க போர் ஆடைய போர் கவச ஆடைய அல்லது வாழை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போர் செய்யாமல் கீழே வைக்க மாட்டாங்க, தங்களுடைய ஆடையை கலட்ட மாட்டார்கள் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கிளம்பி போயிடறாங்க. போகிற வழியிலேயே அப்துல்லாஹி உபைபின் சலூல் என்ன செய்கிறான், தன்னுடன் வந்த அந்த தோழர்களை பார்த்து இவன் குழப்புறான், இந்த மாதிரி நாமையே போர் செய்யணும், குறைசிகள் அவங்களுடைய இரத்த பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹாஜீன்களோடு அவங்க போர் செய்கிறாங்க, சரி நாமையே போர் செய்யணும், அதனால் நாம போர் செய்யலன்னா திரும்பலான்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு 300 பேர் மொத்தம் 1000 பேர் வந்தாங்க அந்த போருக்கு. அந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலினுடைய ஆதரவாளர்கள் 300 பேர் என்ன செய்யணும், அவன் கூப்பிட்டு போயிடறான், திருப்பி போயிடறான். இப்போ 1000 பேர் வந்தாங்க, அதில் 300 பேர் அழைச்சிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 700 பேர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் மேற்கொண்ட அந்த நேரத்தில் அந்த 700 பேர் இருந்த 2 கூட்டத்தினர்கள் பனு ஹாரிசா பனு சலமான்ற 2 கூட்டத்தார்கள் அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துச்சு. ஏன்னா எதிரிகள் 3000 பேர் வர்றாங்க அப்படின்றதுனால இந்த பனு சலமா பனு ஹாரிசா அப்படின்ற கோத்திரத்தார்களுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த கூட்டத்தினர்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இரு பிரிவினர்கள் தைரியம் இழந்து போர்க்களத்தை விட்டு திரும்பி விடுவதை நாடினார்கள் அப்படின்ட்டு. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி எண்ணம் வந்த உடனே அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தா, அப்படி எண்ணத்தை இழந்து அந்த திரும்பி விடுவதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். கடைசியில் உஹதினுடைய அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து ஒரு சில சஹாபிகளை ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு சஹாபாக்கள் கூட்டத்தை மலைக்கு மேலே நிப்பாட்டியிருந்தாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும், போர் முடிகிற வரைக்கும் அல்லது என்னுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல தான் நிற்கணும், இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்றாங்க. இந்த சஹாபிகள் அதே இடத்துல நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் செய்கிறாங்க. போர் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் காஃபிர்கள் தங்கள் கொண்டு வந்த அந்த பொருளை போட்டுட்டு கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்த உடனே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி அந்த படைக்குழு
இந்த காஃபிர்கள் ஓடுறத பார்க்கறாங்க. பார்த்த உடனே கனிம பொருள் எல்லாம் இருக்கும், அந்த பொருளை அவர்கள் போட்டுக்கிட்டு உடம்பு அந்த பொருள், அந்த கனிம பொருள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிடைச்சிருச்சு வச்சு கிடைச்சிருச்சுன்னு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நிப்பாட்டி இருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து இறங்குகிறார்கள். இவர்கள் இறங்குவதை, இவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்வதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல வரல. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில ஒரு படை, இன்னொரு நபரினுடைய தலைமையில் இன்னொரு படை, இந்த இரண்டு படைகளும் முஸ்லிம்களுடைய பின்புறம் இருந்து தாக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நில்லுங்க, இந்த இறங்கிட்டீங்கன்னா இந்த இடம் ஆபத்தான இடம், அதனால இந்த இடத்துல நின்று எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை அங்கே நிப்பாட்டுறாங்க. நான் அவங்க நிக்கல, அந்த இடத்திலிருந்து நகர்கிறார்கள். பின்புறமாக இருந்து வந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படையும் இன்னொரு படையும் அப்படியே பின்புறமா வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. தாக்க ஆரம்பித்தவுடன் எந்த காபிர்கள் அவங்க பொருளை போட்டு ஓடுனாங்களோ அவனுங்க முன்புறமா வந்து தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படித்தான் உஹதனுடைய யுத்தம் கொஞ்சம் சிரமத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா உஹதில் வெற்றியை கொடுத்தான். 70 ஷஹீதுகள் உஹதில், 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த விஷயங்களை இருந்த அல்லாஹு தஆலா அந்த இரண்டு நபர்களும் திரும்பி விடலாம் என்று நாடினார்கள். அல்லாஹ் வலியுஹுமா, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ் தஆலா மீது இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தார். யுத்தம் பத்ர் யுத்தத்தில் அந்த அபூ சுஃபியானினுடைய வியாபார படை ஒரு மாற்று வழி வழியாக தப்பிச்சு வந்துருச்சு. அந்த அபூ சுஃபியானினுடைய வியாபார படையும் வியாபாரத்தில் வந்த அந்த பொருளையும் வைத்து உஹதுடைய யுத்தத்தை அந்த குறைசிகள் தயார் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதின் நடத்தத்தில் பெரிய நன்மைகளாக அறிந்தது தான். எந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு கடுமையான வேதனை என்றால் உஹதின் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை மீறிய காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல தான் நிற்கணும், இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் மீறிய காரணத்தினால் அல்லாஹு தஆலா 70 ஷஹீதுகளை, 70 நபர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா அந்த உஹதுடைய யுத்தத்தில் கைப்பற்றினார். அது மட்டுமல்ல, ஏராளமான சஹாபிகள் தங்களுடைய கைகளை தங்களுடைய கால்களை இழந்தார்கள். கடுமையான கஷ்டமும் துன்பமும் இருந்த யுத்தம் அந்த உஹதுடைய யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதுடைய யுத்தத்தில் தான் அந்த எதிரி விட்டு இந்த அம்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தில் குத்தி நாயகத்தினுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது, பல் உடைக்கப்பட்டது. இந்த உஹதுடைய யுத்தத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹு தஆலா உஹதினுடைய யுத்தம் குறித்து இந்த இரண்டு வசனங்களில் கூறுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு எப்படி ஆயத்தமானார்கள், ஜுமாவினுடைய அந்த நாளில் அசரனுடைய தொழுகையை முடித்துவிட்டு ஒரு ஜனாசாவினுடைய தொழுகை, அந்த ஜனாசாவினுடைய தொழுகையை முடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி சென்றார்கள். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், யா ரசூலல்லாஹ், அது போல நல் ஜன்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் சொர்க்கத்தில் நுழைவேன் யா ரசூலல்லாஹ்ன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பின்ன எப்படி உங்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியும் யா ரசூலல்லாஹ்? நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஷஹாதத்தினுடைய அந்த கலிமாவை சாட்சி சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ். அது மட்டுமல்ல, போரினுடைய இந்த உஹதினுடைய யுத்தத்தில் நான் ஷஹீதாவேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், அந்த சஹாபி சரியாக அந்த உஹதினுடைய யுத்தத்தில் வாளேந்தி படைக்குள் செல்கிறார்கள், கடைசியில் கொல்லப்பட்டு ஷஹீதும் ஆகிறார்கள். இப்படித்தான் உஹதினுடைய யுத்தம் கொஞ்சம் கஷ்டத்திற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பல் உடைக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு வகையில் அல்லாஹு தஆலா உதவியையும் வெற்றியையும் கொடுத்தான் என்பதாக இந்த ஆயத்தில் ரபுல் ஆலமீன் சொல்லி தருகிறார். ஆக ரஹீமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாமே ரபுல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகளையும் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர தஆவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானல்லாஹும்மா بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون, سلام على المرسلين, والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.